ശ്രീം തത്പുരുഷാച വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത് ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. എൻ മനതിൽ നിറന്ന മര്യാദക്കുറിയ രാജയോഗം നേയർക്ക് 2019 ആണ്ടിൻ ഇനിയ പുത്താണ്ട് നൽവാഴ്ത്തുക്കൾ. നെഞ്ചുറുതിയും നേർമയും ഇയൽബാകവേ അമയപ്പെട്ട സിംഹ രാശിയെ സാർന്ന ഭാഗ്യവാനുകൾക്ക് പൊറുമയോട് ഇരുന്നവങ്ക പെരുമയോട് വാഴക്കൂടിയ അത്ഭുതം നിറന്ന അമപ്പുകൾ നിറന്ന സിറപ്പാണ് ആണ്ടാക ഇന്ന് 2019 പുത്താണ്ട് അമയത് ഭയപ്പെട വേണ്ട. പൊതുവാകവേ പുത്താണ്ടുടേ ഗ്രഹനിലകളിൽ വന്ന് നവഗ്രഹ ഗോചാര ശാസ്ത്രപ്പടി ആണ്ടിൻ തുടക്കത്തിൽ വന്ന് പാത്തീങ്ക അപ്പടിനാ ജന്മ രാശി അധിപതി സൂര്യ ഭഗവാൻ പഞ്ചമസ്ഥാനത്തിൽ അതായത് കേന്ദ്രസ്ഥാനത്തിൽ ഇരിക്കുന്നത് അത്ഭുതമാണ് സിറപ്പ്. പൊതുവാകവേ രാശി അധിപതിയോ അല്ലെങ്കിൽ ലക്ഷണത്തുക്ക് അധിപതിയോ ഏതാവത് ഒരു കേന്ദ്രത്തിൽ അല്ലെങ്കിൽ ത്രികോണത്തിൽ ഇരുന്നത് അപ്പടിനാ വലുവാണ് പെരുമയാണ് നിലയെ ഉറുദയാക അടയ മുടിയും അപ്പടിങ്കുന്നത് ശാസ്ത്രവിധി. അന്ത വകയില് ഉള്ളുടേ രാശി അധിപതി സൂര്യ ഭഗവാൻ കേന്ദ്രം മറ്റുമല്ലെങ്കിൽ ത്രികോണത്തിൽ ഉക്കാന്തിരിക്കാറ് അതായത് അഞ്ചാം ഇടത്തിൽ ഒരു ഗ്രഹം ഇരുന്നു വെങ്കിലേ വിഞ്ചും പളനെ കൊടുക്കും കൊടുത്ത് ആകണുങ്കിറത് ശാസ്ത്രവിധി. അന്ത വകയില് അഞ്ചാം ഇടത്തിൽ ത്രികോണ സ്ഥാനത്തിൽ ഇരുക്കുത് അപ്படிங்கறத விட அந்த ത്രികോണ സ്ഥാനം வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய வீடா இருந்துட்டு இருக்குது. அப்போ ஆளுமையோடும் அரசாட்சியோடும் மிகப்பெரிய அதிகாரத்தோடும் பலம் பெறக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து பணிஞ்சு பேசி ஜெயிக்கிறத விட துணிஞ்சு ஜெயிக்கக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்தில் அதிகமாக இருக்கும். பயப்பட வேண்டாம். கடந்த காலங்களில் வந்து உங்களை தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கள்லாம் வேகமாக வந்து இணையக்கூடிய நல்லதொரு சூழ்நிலைகள் நாள்தோறுமே அமையும். அதே சமயத்தில் தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவான் குடும்ப அதாவது சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு நீண்ட நாள் நோய் தொல்லை இருந்துன்னு வைங்களே அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய மந்திரம் போட்ட மாதிரி அந்த நோய் நொடியிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த வருஷத்தில் பெரிய பெரிய மருத்துவம் பார்த்துருப்போம், பெரிய பெரிய மருத்துவ அதாவது மருத்துவரை பார்த்துருப்போம். இருந்தாலும் இந்த வருஷத்தில் சாதாரண மருத்துவரை பார்த்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நோய் நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அந்த மாதிரியான அமைப்பில் கிரக நிலைகள் இருந்துகிட்டு இருக்குது. பஞ்சம ஸ்தானாதிபதி குரு பகவானும் சுகஸ்தானத்தில் அதாவது தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால பகைவர் கூட உங்களை பார்த்து பணிஞ்சு நிற்கக்கூடிய பாக்கியம் உருவாகும். அதே சமயத்தில் பணபலமும் தனபலமும் ஆள்பலமும் படைபலமும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் எதிர்ப்பாக இருந்தவங்கள்லாம் இந்த வருஷத்தில் நட்பாக மாறக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். கடந்த காலங்களில் இளம் வயதில் பிரிந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சத்துரு ஸ்தானத்தில் மகர ராசியில் கேது பகவான் இருக்கிறதால மகர கேதுவுக்கு நிகர கேது இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த வருஷத்தில் 6 மாதம் கழித்து என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த நாளிலேயே அனுமானம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஞானம் அதாவது புத்தி வேலை செய்யும். எவ்வளவோ பக்தி இருந்தாலும் கொஞ்சமாவது புக்தி இருக்கணும் இல்லையா, அந்த புக்தி இந்த வருஷம் உங்களுக்கு அதிகமாகவே துள்ளலோடு செயல்படும் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருந்துகிட்டு இருக்கலாம். அதே சமயத்தில் ஜீவன ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கு தேவையான அனைத்து வித நன்மைகளும் இந்த வருஷத்தில் நடந்தேறும். பெண்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நினைச்சதெல்லாம் நடக்கும் இருவாப்பம் இல்லையா, அந்த மாதிரி நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. அதுவும் நீங்கள் குறிப்பாக நீங்கள் நல்ல விஷயத்தை நன்மையான விஷயத்தை நினச்சிங்க அப்படிங்கன்னா நினச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நன்மையான வகையில் நடந்தேறும். அதே சமயத்தில் பெண்கள் பெயரில் கடன் தொல்லை இருந்துன்னு வைங்களே அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். இன்னொன்று என்ன கேட்டீங்க அப்படின்னா பூர்வீக சொத்து, அதுவும் அந்த பூர்வீக சொத்து வந்து பெண்கள் பெயரில் இருந்து அது கடந்த காலங்களில் வில்லங்கமாகவும் சங்கடமாகவும் இருந்ததுன்னு வைங்களே அந்த பெண்கள் பெயரில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து இந்த வருஷத்தில் வந்து சமாதானத்தோடு அந்த சங்கடங்கள் விலகி தேவையில்லாத சங்கடங்கள் விலகி சமாதானமும் சந்தோஷமும் இந்த வருஷம் உருவாகும். பயப்பட வேண்டாம். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் குருமங்கள யோகத்தோடும் செவ்வாய் மங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால அதே செவ்வாய் பகவான் சகோதர அதிபதியாக அதாவது சகோதர காரகத்துவம் பெற்றிருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஒரு சில குடும்பங்களில் சகோதரர் மூலமாக உதவிகளும் சன்மானங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும்.
எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதியை, அதாவது ஜென்ம ராசி அதிபதி குரு பகவானோடு சேர்ந்திருக்கிறது. பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது, அதே பஞ்சமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சனி பகவான் இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு விதங்களில் நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கல்வியாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், தெய்வ வழிபாடாக இருந்தாலும், பேச்சாளராக இருந்தாலும், கலைத்துறையாக இருந்தாலும், திரைத்துறையாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், அல்லது வியாபார விற்பனையாளராக இருந்தாலும், சொல்லுவாங்க இல்லையா, அதாவது விற்பனை பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும், எல்லா வகையான பாக்கியவான்களுக்கும் ஏற்றம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த 2019 புத்தாண்டு அமையுது. இந்த மாதிரியான ஏற்றம் நிறைந்த இந்த புத்தாண்டில் வந்து அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அயன ஜயன, அதாவது 12 இடத்துல ராகு பகவானோடு சேர்ந்து மாந்தி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் என்னதான் நன்மைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் இடர்பாடுகள் ஏற்படும் இல்லையா, அந்த இடர்பாடுகளை தவிர்த்துக்கிறதுக்காக சாதகமற்ற சூழ்நிலைகளையும் சங்கடமான சூழ்நிலைகளையும் சந்திக்காமல் இருக்கிறதுக்காக அஷ்டமி திதியில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது. அது ஆண் தெய்வமாக இருந்தாலும், பெண் தெய்வமாக இருந்தாலும், கால பைரவருடைய பிரார்த்தனையாக இருந்தாலும் அஷ்டமி நாளில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கஷ்ட காலங்கள் தவிர்த்துக்க முடியும். அதே சமயத்தில் குடும்பத்தில் மேன்மை கிடைக்கிறதுக்காக கோபுர தரிசனம், ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை நாட்களில் கோபுர தரிசனம் வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ஆதித்ய பகவானுடைய ஆதித்ய ஹிருதயம் படித்து அல்லது ஆதித்ய ஸ்லோகம் உச்சரித்து சிவன் கோயிலில் இருந்து சூரிய பகவானை வந்து தரிசனம் அல்லது நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிகாரத்தை ஆண்டு முழுவதும் நீங்கள் சந்திக்க முடியும். அந்த மாதிரியான அதிகாரங்கள் உங்களுக்கு ஆண்டு முழுவதும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய குல தெய்வத்தை, அதாவது உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும். கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஏரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் அனுகிரகங்களும் ஆசீர்வாதங்களும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க, பயப்பட வேண்டாம்.